அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சென்னையில் உள்ள காவிரி மருத்துவமனையில் ஐந்து மணி நேரமாக மேற்கொள்ளப்பட்டு வந்த பைபாஸ் அறுவை சிகிச்சை நிறைவடைந்துள்ளது அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் பணி நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து சென்ற போது செந்தில் பாலாஜிக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது இதையடுத்து ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனைக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை அழைத்து சென்றனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பரிசோதனை நிறைவடைந்ததை அடுத்து அவருக்கு இதயத்தின் மூன்று முக்கிய ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாக உடனே பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவர்கள் பரிந்துரை செய்தனர் செந்தில் பாலாஜி தரப்பில் காவிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற நீதிமன்றத்தில் அனுமதி கோரப்பட்டு வந்த நிலையில் நீதிபதி அலி அனுமதி வழங்கினார் இதையடுத்து ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு ஸ் மூலம் பேட்டையில் உள்ள காவிரி மருத்துவமனைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அமைச்சர் செந்தில் பாலாஜி அழைத்து வரப்பட்டார் காவிரி மருத்துவமனையில் ஏழாவது தளத்தில் தனி அறை ஒதுக்கப்பட்டு அங்கு அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அறுவை சிகிச்சை செய்ய அனஸ்தீசியா என்ற மயக்க ஊசி வழங்கப்பட்டுள்ளது இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் ரகுராம் தலைமையில் இந்த அறுவை சிகிச்சை காலை ஆறு மணிக்கு தொடங்கியது இந்த நிலையில் அறுவை சிகிச்சைக்கு பிறகு செந்தில் பாலாஜி தற்போது மயக்க நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் செந்தில் பாலாஜிக்கு அளித்த சிகிச்சை உடல்நிலை குறித்து விரைவில் மருத்துவ அறிக்கை வெளியாகலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் அறுவை சிகிச்சைக்கு பின் மூன்று நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவிலும் ஏழு நாட்கள் மருத்துவ கண்காணிப்பிலும் இருப்பார் என கூறப்படுகிறது செந்தில் பாலாஜிக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றதையொட்டி சென்னை காவிரி மருத்துவமனையில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்